வெல்கம் டு வைதேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லயும் காலையில இந்த பலகாரம் செஞ்சிருப்பாங்கங்க. நாங்க இப்ப எப்படி செய்யறோம்னு பாக்கலாம். இப்ப வந்து ஒரு 2 கப் மைதா எடுத்துக்கணுங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேங்க. அடுத்து 1 கப் ரவை சேர்த்துக்கணும். இந்த கப்புக்கு 2 கப் மைதா சேர்த்துருக்கேங்க. இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறணும். முந்திரி, கிஸ்மஸ் பழம், ஏலக்காய். முந்திரியும் கிஸ்மஸ் பழமும் நெய்யில் வறுத்து போடணுங்க. சுகர் வந்து இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் போடணுங்க. இந்த சுகர் வந்து மைதா ரவை எந்த கப்பில் அளந்தோங்க அதே கப்புக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இந்த முந்திரி கிஸ்மஸ் பழம் எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து போட்டுக்கிறணுங்க. அதை கலந்து வச்சு 3 மணி நேரம் கழிச்சு சுட்டாதாங்க நல்லா இருக்கும். உடனே சுடுறதா இருந்தால் கொஞ்சம் இளம் வெண்டியா அதில் கலந்து விட்டாதாங்க உடனே சுடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதை கலந்து வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு தாங்க சுட போகிறோம். இதில் கொஞ்சமாக இப்போ டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுவை வந்து கூடுதலாக இருக்குங்க. இதோட இப்போ ஏலக்காய் பவுடர், கிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதே கப்புக்குங்க 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கலந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து 3 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நாம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளறி வச்சுக்கணுங்க. இதில் 1 பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டியை எடுத்து ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் ஊற்றிக்கலாம். மாவு நல்லா உப்பி நல்லா வந்துருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் பொன்னிறமா வந்த உடனே தாங்க நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்க ரவை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி பிச்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்லேயும் இந்த பலகாரத்தை செஞ்சு பாருங்கள்.